ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக வீடியோஸ்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக 10th 11th 12th அப்புறமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக இன்னும் பெனிஃபிட் அடையணும்னா நம்மளுடைய ரஃப் நோட் அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th அண்ட் 12th நான் ஃப்ரீயாகவே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தடுமாறுறீங்க, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப தடுமாறுறீங்க, ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். டெய்லி 1 மணி நேரம் என் கூட சேர்ந்து படிங்க. முக்கியமான கொஷின்ஸ் நான் தரேன், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து மோஸ்ட்லி தமிழ் மீடியம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸே போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் கவர் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ்லேயும் நான் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ எதை நீங்கள் காலேஜ் போகிறப்ப வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் தெரியாமல் தடுமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பேலன்ஸாக பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேட்சுமே நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். மறக்காமல் தடுமாறுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோஸ் அனுப்பிவிடுங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் எடுத்துக்காட்டு 2.30 பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் 2.30. இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி புக்கில் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா வந்து சொல்லியிருப்பாங்க, 2b = a + c அப்படின்ட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு 5, 10, 15 இந்த மாதிரி 3 நம்பர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 நம்பருக்குள்ளார ஒரு உறவு கொண்டு வராங்க. இது எந்த நம்பரும் எடுத்துக்கலாம், ஆனால் கண்டிஷன் என்னென்னா நம்பர்களுக்குள்ளே ஒரே அளவுக்குள்ள இடைவெளி இருக்கணும். இந்த 5க்கும் 10க்கும் நடுவில் 5 நம்பர் தான் இருக்குது, 10க்கும் 5க்கும் நடுவில் 5 நம்பர். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையில் இந்த மாதிரி ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பிஎன்எல், இந்த பிஏன்றது முதல் நம்பர், பிஎன்றது ரெண்டாவது நம்பர், சின்றது 3 நம்பர். இந்த 3 நம்பர் 5, 10, 15 நான் எடுத்திருக்கேன். அப்போ நடு நம்பர் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, இந்த 2 நம்பரை கூட்டினா என்ன வருமோ அதை விட 2 மடங்கு இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே நடு நம்பர் 20, 10 இருக்கு. இந்த 5யும் 15யும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 5 + 15 கூட்டினீங்கன்னா 20 வரும். அப்போ இந்த நடு நம்பர் நம்ம எப்படி எழுதலாம்னா, இதை 2ஆல் பெருக்கணும்னா, இந்த 2 10ஆல் பெருக்கணும்னா எனக்கு 20 கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகிடும், 2 × 10 = 2 நடு நம்பர் = அந்த ஏவையும் சியையும் கூட்டினா கிடைக்கிற மதிப்பு. அப்போ ஏவையும் சியையும் கூட்டினீங்கன்னா பியுடைய 2 மடங்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்றாங்க. அது ஃபார்முலா வந்து 2b = a + c. இது எந்த நம்பருக்கு வேணாலும் நீ பொருத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு 1, 2, 3 எடுத்துக்கோ. இந்த எல்லா நம்பருக்குள்ள இடைவெளி சீராக 1 நம்பர் இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, 2b = a + c. பின்றது இது ஏன்றது முதல் நம்பர் கருதிக்கலாம், பி இது 2வது நம்பர் 3வது நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா 2b என்ன, 2b ஏற்கனவே 2 தான் இருக்குது. அப்போ 2 × 2 = 4 ஆகிடும். ஏன்றது 1, c = 3 பார்த்தீங்கன்னா 4 = 4 வந்துடும். இது ஒரு பொதுவான ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் நடு மதிப்பு ஏற்க என்னவாக இருக்கும் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு 1 மார்க் கேள்வியில் இப்படி கூட கேட்கலாம், 1-5 கொடுக்குறாங்கன்னா இந்த நடு நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்றப்ப இந்த 2 நம்பரையும் கூட்டினா, ஓகேவா, என்ன வருமோ முதல்ல 5, 1, 5 கூட்டினா 6 வரும். 6 = என்ன, இங்கே ஃபார்முலா என்ன, 2b = a + c தானே ஃபார்முலா. அப்போ 2b = a முதல் நம்பரு, சின்றது இங்கே 3வது நம்பர். அப்போ 2b = 6. அப்போ பியோட மதிப்பு என்ன வரும், 3னு வரும். ஏன்னா 6 2ஆல் வகுத்தினா 3 கிடையாது. அப்போ இங்கே ஆன்சர் 3 தான் வர முடியும். ஸோ நடு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் இதை நீ பயன்படுத்திக்கலாம், 2b = a + c. இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நீ ஏவை கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பர் கண்டுபிடிக்கலாம், சியை கண்டுபிடிக்கணும்னா 3வது நம்பர் கண்டுபிடிக்கலாம், பியை கண்டுபிடிக்கணும்னா 2வது நம்பர் கண்டுபிடிக்கிறது இதே ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 2.30 பார்க்கலாம். ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 ரூபாயை கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரிக்கிறார். போன வீடியோவில் பார்த்துருப்போம், 3 பாகங்களாக பிரிக்கணும்னா அந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதணும், a - d, a, a + d சொல்லி கொடுத்துருக்கேன். 4 பாகங்களாக எழுதணும்னா a - 3d, a - d, a + d, a + 3d பார்த்துருக்கோம். இங்கே நமக்கு 3 பாகங்களை தான் பிரிக்கிறாங்க. அப்போ இந்த 3 ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கலாம். இது உனக்கு புரிஞ்சுக்க தான் போட்டேன், இது தேவையில்லை நம்மளுக்கு. 3 பாகங்களாக பிரிக்கிறாங்க. அப்போ 207 ரூபாயும் அந்த 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போ இந்த 3 மதிப்பையும் கூட்டினா 207 ரூபா வரணும். அப்போ என்ன ஆகும், a - d + a + a + d கூட்டணும். ஏன்னா 3 பங்கையும் கூட்டினேன், எனக்கு 207 ரூபா வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா d + d இருக்குது, -d இருக்குது. அப்போ a கூட்டினீங்கன்னா 3a வரும், d-ம் அடிபட்டுரும். 3a = 207. அப்போ a மட்டும்தான் வேணும்னா 207 3ஆல் வகுக்கணும்.
இப்போ 207 மூணாவது வகுத்தீங்கன்னா 36 18 27 கிடைக்கும். 9 மடங்கு 27 வரும். அப்போ ஏவோட மதிப்பு உனக்கு என்ன வரும்? 69 கிடைக்கும். இப்போ டியூயை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்த கண்டிஷன் பயன்படுத்தலாம். இதில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கற்பலன், ரெண்டு சின்ன மதிப்புடைய பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 4623 ரூபா. சின்ன மதிப்பு என்ன? இது ஏ இருக்கு, ஏவோட ஒரு நம்பர் கூட்டியிருக்க. அப்போ ஏவோட பெரிய நம்பரை தான் இவன் இருக்கணும். ஏவோட ரெண்டு கூட்டினா ஏவோட பெரிய நம்பர் தானே கிடைக்கும். போது இது வந்து ஏவோட கழிச்சிருக்கா. அப்போ மிக சிறிய நம்பர்னா இது ஒரு நம்பராக இருக்கலாம், இது ஒரு நம்பராக இருக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து கூட்டுவோம். இதையும் இதையும் எடுத்து பெருக்க போகிறோம், மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஏ மைனஸ் டி பெருக்கல் ஏ ஈக்குவல் டு என்ன வருமா? மொத்த மதிப்பு ரெண்டு பெருக்கணுன்னா 4623 ரூபா வரணுமா? 4623. ஏ தான் ஆல்ரெடி 69 தெரியுமே நம்மளுக்கு. 69 மைனஸ் டி பெருக்கல் 69 ஈக்குவல் டு 4623. 69 69 பெருக்கு மைனஸ் 69 டியும் பெருக்கு ஈக்குவல் டு 4623. 69 69 பெருக்கினீங்கன்னா 9 9 9 81 9 6 54 54 8 62 69 54 66 36 41. ஸோ 1 6 7 4 கிடைக்கும். இப்போ இதோட மதிப்பு 4 7 6 1 மைனஸ் 69 டி ஈக்குவல் டு 4623. இந்த குறி இல்லாத இந்த நம்பர் இந்த பக்கம் வர்றப்ப மைனஸ் ஆகிடும், ஏன்னா குறி இல்லைன்னா அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 6 டி 69 டி ஈக்குவல் டு 4623 மைனஸ் 4 7 6 1. இது ரெண்டையும் கழிங்க, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிங்க. 4 7 6 1 4 6 2 3 கழிக்கிறப்ப இது 8 வரும், இது வந்து 3 வரும், இது வந்துட்டு உங்களுக்கு 1 மடங்கு வரும். அவ்வளோதான், 138 தான் வரும். ஸோ மைனஸ் 69 டி ஈக்குவல் டு 138. இதில் எது பெரிய நம்பர்னு பார்த்து அந்த குறியை போடணும். 4761 தான் பெருசு, அந்த மைனஸ் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. டி மட்டும்தானே வேணும், இது இந்த பக்கம் இருப்போ வகுத்தல் ஆகிடும். மைனஸ் 138 வகுத்தல் மைனஸ் 69, மைனஸ் மைனஸ் அடிபட்டுன்னா 69 ரெண்டு மடங்கு 128 கொடுக்கும். இப்போ ஏவோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 69. ஏன்றத 69, டீன்றது 2 கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு என்ன மூணு மதிப்புகளை யூகப்படுத்தணும்? ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. இதில் ஏ இந்த மதிப்பை எடுத்து போடுங்க. இங்கே என்ன வரும்? 69 மைனஸ் டி 2, இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது 69. இங்கே டியோட கூட்டுறோம், அப்போ 69 ப்ளஸ் 2. 69 2 போச்சுன்னா 67, இவங்க 69, இவங்க 71. இந்த மூணு மதிப்பையும் கூட்டி பார்த்தோம்னா 67 69 71 10 17 8 14 20 207 ரூபா வந்துருச்சு. ஸோ மொத்த மதிப்பு வந்துருச்சா? இந்த மொத்த மதிப்பு 207 ரூபாய். அந்த அம்மா வந்துட்டு மூணு குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு 67 ரூபாயும், ஒரு குழந்தைக்கு 69 ரூபா, ஒரு குழந்தைக்கு 71 ரூபான்னு பிரிக்கிறாங்க. ஸோ சம் ஆஃப் 3 நம்பர்ஸை வச்சு 207 எடுத்துக்கிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட், மிக குறைந்த வேல்யூவை எடுத்து நம்ம 4623 வச்சு டி கண்டுபிடிச்சோம். ஒரு ஒரு குழந்தையும் பெற்ற மதிப்பை நம்ம இறுதியாக கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோதான் இந்த சம் வந்துட்டு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எல்லாம் தடுமாறுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனுப்பிவிடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.